யாராலும் எண்ணங்களை பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய முகத்தின் மூலம் நாம் எண்ணங்களை உருவாக்குகின்றோம், என்ன உணர்வுகளை கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய முகத்தின் மூலம், கண்களின் மூலம் வெளிக்காட்டப்படும். எந்த எண்ணங்களை நான் கொண்டிருந்தாலும் அந்த எண்ணங்களின் அடிப்படையில் முகத்தில் அது தெரிகின்றது. என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும், அதற்கு நான் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், எண்ணங்களில் நான் கவனம் செலுத்த வேண்டும், மனதையும் நான் ஒருமுகப்படுத்த வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல, இதற்கு நிறைய பயிற்சி தேவை. இதற்கான வழிமுறையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதன் மூலம் நீங்கள் இன்னமும் அதிகமான கவனத்தை செலுத்தலாம். அதன் மூலம் உங்களுடைய எண்ணங்களின் தரம் அதிகரிக்கும். நேரம் என்பது, எண்ணங்கள் என்பது நேரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. நேரத்திற்கு மூன்று அம்சங்கள் இருக்கின்றது: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதாகும். ஆதலால் எண்ணங்கள் நேரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அது நேரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் காரணத்தினால் நாம் அதில் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இதற்கு கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் கடந்த காலத்தை பற்றி இருக்கின்றதா, அல்லது எதிர்காலத்தை பற்றி இருக்கின்றதா, அல்லது நிகழ்காலத்தை பற்றி இருக்கின்றதா? சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. இவ்வாறு முன்பு நடந்து விட்டது, இவ்வாறு நடந்திருக்க கூடாது, இப்படிப்பட்டதாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் எண்ணங்களை நம்முடைய கடந்த காலத்தின் அடிப்படையில், நிகழ்காலத்தில் நாம் அதை ஒரு சீருக்கு கொண்டு வர வேண்டும். கடந்த காலத்தில் நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதிலிருந்து நாம் முன்னேற வேண்டும். இப்பொழுது நான் மேலும் நன்றாக செய்ய வேண்டும். பழையவற்றை நாம் அதிகம் சிந்திக்க அவசியம் இல்லை. இது நம்முடைய சமஸ்காரம் என்று கடந்த காலத்திற்கு நம்முடைய எண்ணங்கள் போகலாம். அதை பற்றி, அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி நாம் அதிகம் கவலை கொள்பவர்களாக இருக்கலாம். நாடகத்தின் இப்படிப்பட்ட தற்காலத்தில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் எப்படி நடக்கும் எதிர்காலத்தில், எனக்கு என்னவாகும், என் குடும்பத்திற்கு என்னவாகும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகலாம். இதெல்லாம் எதிர்காலத்திற்கான எண்ணங்கள். அவை தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆம், நம்முடைய நிகழ்காலத்தை நாம் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதில் கழிக்கப் போகின்றோமா? ஏனென்றால் கடந்தவை கடந்து விட்டது, அவற்றை நம்மால் மாற்ற இயலாது. அதே நேரத்தில் எதிர்காலம் நம்முடைய கைகளில் இருக்கின்றது, ஆனால் எதிர்காலம் கூட நம்முடைய நிகழ்காலத்தை பொறுத்து இருக்கின்றது. நான் நிகழ்காலத்தில் இல்லை என்றால் எவ்வாறு நான் எதிர்காலத்தை உருவாக்க முடியும்? சோ, இதில் என்ன நடக்கின்றது என்றால், நம்முடைய சுபாவம் என்பது விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பது. எப்போது நாம் இவ்வாறு வருத்தப்படுகின்றோமோ, கவலைப்படுகின்றோமோ, அப்பொழுது நான் எனக்காக என்ன எதிர்காலத்தை உருவாக்குகின்றேன். இதற்கான ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கின்றது, அதைதான் நாம் மனன சிந்தனை செய்வது என்று கூறுகின்றோம். இது எண்ணங்களை உருவாக்கும் ஒரு விஷயமாகும். இது வந்து சூட்சுமமான எண்ணங்கள். நான் முன்பு கூட இதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை என்பது ஆன்மீக ஞானத்தை பெறுவதாக இருக்கும் பொழுது, நாம் அதை பயிற்சி செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் மன் சிந்தன் பயிற்சி செய்வது, ஞான சிந்தனை செய்வதை பயிற்சி செய்யும் பொழுது, அதை பற்றி சிந்திப்பது, சோதித்து பார்ப்பது, ஆழமாக சிந்திப்பது, இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், நிகழ்காலத்தில் நாம் ஸ்திரமாக இருக்க முடியும். அதன் கூடவே நிகழ்காலத்தில் இந்த ஒரு தரம், அதாவது சிந்தனை செய்யும் என்பதன் இந்த தரம், உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். அதன் கூடவே எதிர்காலத்தை உங்களுக்காக நீங்கள் அழகானதாக உருவாக்கிக் கொள்கின்றீர்கள். உங்களுடைய மனம் மட்டுமல்ல, உங்களுடைய புத்தி கூட அப்பொழுது ஸ்திரமாக இருக்கின்றது.
மனிதர்களுடைய புத்தி என்பது வெவ்வேறுபட்ட விஷயங்களுக்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. படிக்கும் பொழுது உங்களுடைய புத்தி எங்கெங்கோ அலைந்து திரிகின்றது. அப்பொழுது என்ன நடக்கும்? என்னுடைய கவனம், என்னுடைய மன ஒருமுகப்பாடு, என்னுடைய புத்தி எப்படி வேலை செய்கின்றது என்பதில் நான் கவனம் செலுத்த வேண்டும். புத்தியில் நான் கவனம் செலுத்த வேண்டும். மனம் என்பது எங்கெங்கோ அலைந்து தீலாம் சில நேரத்தில். புத்தியும் கூட சில நேரத்தில் எங்கெல்லாம் அலைகின்றது. அப்பொழுது இந்த நேரத்தில் நான் என்ன பெற வேண்டும், என்ன நான் சாதித்திருக்க வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு நான் சாதிக்கவில்லை. ஏன் நான் எவ்வளவு செய்திருக்க வேண்டுமோ அந்த அளவு நான் அடையவில்லை. ஏனென்றால் நான் கவலைப்படலன்னு சில பேர் வந்து நினைக்கலாம். ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, இதை பத்தி நான் எதை பத்தியும் கவலைப்படலையே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நான் இதை செய்றேனா இல்லையா அப்படின்னு உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த ஆன்மீக பயிற்சியை வந்து நாம செய்யணும். இந்த நாள்ல பாபாட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? குறிப்பாக இந்த நேரத்துல மம்மா வந்து அவ்வளவு கவனம் கொடுப்பவராக இருந்தார். மம்மா வந்து எல்லா விஷயங்களிலுமே வந்து ஒரு தனிப்பட்டவராக இருந்தார். அனைவரும் விட முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார். அவங்களுடைய விசேஷத்தன்மை, அவங்களால எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கொள்ளளவு கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி வாழ்க்கையில நாம வெற்றியாக வெற்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். இதற்காக நாம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில், இந்த க்ஷணத்தில் நான் எங்கே இருக்கின்றேன், இந்த நிகழ்காலத்தில் என்னுடைய மனம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். எதுவாக உள்ளே இருந்தாலும் என்னுடைய புத்தியின் சக்தியானது மன ஒருமுகப்பட்ட நிலையில் ஒரு கவனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நான் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். நான் முடிவுகளை எடுக்கும் பொழுது நான் எது செய்தாலும் அதில் நான் எதை செய்தாலும் அதில் சக்தியை அனுபவம் செய்ய வேண்டும். அதில் மன ஒருமுகப்பாடு இருக்க வேண்டும். எந்த கவலையும் இருக்கக்கூடாது. கவலையிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் என்றால் அப்பொழுது உங்களால் சக்திகளை அனுபவம் செய்ய முடியும். உங்களுடைய கொள் அளவு கெப்பாசிட்டி அதிகரிக்கும். உங்களுடைய மனம் ஸ்திரமாக இருக்கும். அந்த மனதில் எந்தவித சச்சரவுகளும் இல்லை. உங்களுடைய புத்தியும் கூட வளர்கின்றது. அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அனைத்திலும் என்ன உங்களுக்கு வெற்றி அடைய வேண்டுமோ அந்த வெற்றி அனைத்தும் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை அடைவீர்கள். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நாம் மனதை பற்றி பேசும் பொழுது நீங்கள் உள்ளுக்குள் செல்ல வேண்டும், அகநோக்கில் வர வேண்டும். உள்ளுக்குள் அவ்வாறு செல்லும் பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது உங்களால் பார்க்க முடியும், உங்களால் சோதிக்க முடியும், உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் உங்கள் மனதை பற்றி. இல்லை என்றால் உங்களால் அதை பார்க்க முடியாது. மனம் என்பது எப்பொழுதும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். ஒரு க்ஷணத்தில் அது எங்கிருக்கும் அது உங்களுக்கு தெரியாது, எங்கெல்லாம் அலைந்து செல்கின்றது என்று. சோ நீங்கள் அனைத்து கவலைகளில் இருந்து வெளிவர வேண்டும். கவலைகளற்ற ஒரு சுபாவத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய சன்ஸ்கார் என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கவலைப்படும் சமஸ்காரத்தை நீங்கள் சிந்தனை செய்யும் சமஸ்காரம்.